தீஸ் அண்ட் போத்தீஸ் வர்ண இப்போது குரும்பேட்டையில் ஜவுளியும் தங்க நகையும் இப்போது ஒரே இடத்தில் திருப்பி விழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி கார்த்திக் யோகி இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் சந்தானம் மூன்று வேடங்களில் நடிக்கும் டிகிலோனா செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் உங்கள் ஜி ஃபைவில் ரீசெண்டா ஒரு பயங்கரமான ஆக்சிடென்டால காயமடைஞ்ச நடிகை யாஷிகா ஆனந்த் அவர்கள் இப்போ ரீசெண்டா அவங்களுடைய படத்தை பத்தின ஒரு அப்டேட் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா ஆக்ட்ரஸ் யாஷிகா ஆனந்த்க்கு ஈசிஆர் ரோட்ல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வலிஷெட்டி பாவனி சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம யாஷிகா ஆனந்த்க்கு இடுப்பெலும்பு முறிவு கால் முறிவுன்னு சொல்லி பல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்துச்சு இதை தொடர்ந்து அவங்க சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டிருந்தாங்க அவங்களுக்கு பல சர்ஜரிஸ் கூட நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்னால யாஷிகானந்த் மேல அதிவேகமா கார் ஓட்டினாங்க அதுக்கப்புறமா உயிர் சேதம் சொல்லி மூன்று பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது யாசிகாநந்தோட் லைசன்ஸையும் சீஸ் பண்ணிருந்தாங்க இந்த ஆக்சிடென்ட தொடர்ந்து யாஷிகாந்த் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களோட டிபியை எடுத்துட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சில நாட்கள் கழிச்சு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரொம்பவே உருக்கமான ஒரு போஸ்ட போட்டிருந்தாங்க இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்தினதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணுமா அப்படி இல்லைனா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை என் இருந்து எடுத்துக்கிட்டாங்க இதுக்காக நான் கடவுள்கிட்ட கோவிச்சுக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஊருக்குமான ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து இந்த வாழ்க்கை இதுக்கப்புறமா எனக்கு இன்னும் ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போது எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சில பதிவுகளை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இடுப்பு எலும்பு முறிஞ்சிருக்கு கால் எலும்பு முறிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உடம்புல பல இடங்களில் பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு ஆனால் அவங்களுடைய முகத்துக்கு மட்டும் எந்த ஒரு காயமும் ஏற்படல இது கடவுள் அவங்கள காப்பாத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுடைய இரண்டாவது பிறவி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக யாஷிகான அவங்களுக்கு முதுகில் போட்டிருந்த அந்த ஸ்டிச்சஸோடைய ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டிச்சஸை பார்க்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே யாஷிகானந்த்க்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும் அதனால அவங்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு இப்போ யாஷிகானந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களுடைய ஃப்ரெண்ட் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க யாஷிகானந்த் அவங்களுடைய வீட்டுக்கு போகாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஏற்கனவே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலயமா சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் வலிஷெட்டி பாவனி இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில தான் இருந்ததாகவும் இப்போ அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுடைய ஞாபகங்கள் அதிகமா வரும் தான் அங்க போகாம இருக்கேன் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த நிலமையில இப்போ யாஷிகா அனந்த் அவர்கள் அவங்க நடிச்ச ஒரு படத்தை பத்தின அப்டேட்டை அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் யாஷிகா டேரக்டர் அண்ட் ஆக்டரான எஸ் ஜே சூர்யா அவர்கள் கூட கடமையை செய் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல மொட்ட ராஜேந்திரன் அவர்கள் சார்லஸ் வினோத் வின்சென்ட் அசோகன் ராஜசிம்மன் இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வெங்கட் ராகவன் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க இப்போ கடமை இசை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த யாஷிகானந்த் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ் மூலியமா தெரியப்படுத்தியிருக்காங்க இது கூடவே யாஷிகானந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் வாழ்க்கை ரொம்பவே உணர்ச்சி அற்றதா மாறிடுச்சு ஆனா மறுபக்கம் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் நான் இந்த நிலையை அடையிறதுக்காக பல வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்த எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி யாஷிகானந்த் அவர்கள் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க கார்த்திக் யோகி இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் சந்தானம் மூன்று வேடங்களில் நடிக்கும் டிகிலோனா செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் உங்கள் ஜி ஃபைவில் போதிஸ் அண்ட் போதிஸ் வர்ண மகள் இப்போது குரும்பேட்டையில் ஜவுளியும் தங்க இப்போது ஒரே இடத்தில் திருப்பி சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி